நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசுலேருந்து புதிதாக அறிவிக்கப்பட்டக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் வேலைவாய்ப்பு எடுக்க போகிறாங்க, வேறு எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 10th பாஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு தமிழக அரசனுடைய நிரந்தர பணியிடம் தான். இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 பேசிக் சேலரியில் தொடங்கி 62,000 வரைக்குமான பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே கிடைக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான அலவன்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றிய முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உள்ள தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கதா இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுனு சொல்லக்கூடிய எம்ஆர்பி, அதாவது தமிழ்நாடு மருத்துவ அந்த பணியாளர் தேர்வாணையம் சொல்லக்கூடிய இந்த எம்ஆர்பிலேருந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது புதிய நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கு தான் வெளி வந்திருக்கீங்களா. என்ன பதவிக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2 சொல்லக்கூடிய இந்த பணியிடத்துக்கு தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி 19,500 தொடங்கி 62,000 வரைக்குமான சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 87 காலி பெண்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கம்யூனல் வைஸ் ரொட்டேஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி தகுந்த மாதிரி எத்தனை வேகன்சி இருக்கப்படுறதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் இதற்கான வயது வரம்பு விவரங்கள், சாரி, இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 25/7 இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். இதுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற கடைசி தேதியானது 16 August 2020 சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலமாக தான் ஃபீஸும் பே பண்ணணும். ஓகேங்களா? ஸ்கேல் ஆஃப் பேயை பொறுத்த வரைக்கும் 19,500 தொடங்கி 62,000 வரைக்குமான பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தென் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் அனைத்து கம்யூனிட்டிக்குமே 18, மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் ஓசி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் 30, அதாவது ஜென்ரலாக ஓசி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு 30, மற்றபடி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனித்தனி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மற்ற அனைத்து கம்யூனிட்டிக்குமே எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி எம்பிசி பிசி அனைத்து கேட்டகரிக்குமே 58 வயசு உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அடிஷ்னலாக இது ஒரு ஃபிட்டர் டைப் கிரேட் ஒர்க் பண்ணுறதுனால என்டிசி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நீங்கள் முடிச்சிருக்கணும். அது போலவே நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சில பர்டிகுலர் ட்ரேடில், அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். தென் ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன், செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் ஸ்கோர்டு பை த கேண்டிடேட்ஸ் இன் தேர் அகடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்பில் மட்டும்தான் முழுக்க முழுக்க வேலைவாய்ப்பு எடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி எந்த பேஸ் பண்ணியிருக்கோம்? சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமோ கோர்ஸில் 60% எஸ்எஸ்எல்சி 10th நீங்கள் நான் எடுத்துக்கூடிய மதிப்பெண்கள் 40% சேர்த்து ஆக மொத்தமாக 100% ஒரு வெயிட்டேஜ் போட்டு அதனுடைய அடிப்பில் எடுப்பாங்க. தென் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 250 ரூபாயும் அதர்ஸ்க்கு, அதாவது ஜென்ரல் அண்ட் ஓபிசி பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு 500 ரூபாயும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது அனைத்துமே ஆன்லைன் மூலமாக தான் பே பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் mrb.tn.gov.in சொல்லக்கூடிய இந்த லிங்க் தான். இதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்கும். அதுபோல் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுபோக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக ஒரு முறை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுபோல் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும் அனுப்பிச்சா போதுமானது, பிரிண்ட் எடுத்து நீங்கள் எம்ஆர்பிக்கு சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, எல்லாத்தையும் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு அதுக்கு அடுத்து ஒரு சில ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாமே அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலுக்கு நம்ம அரசு வேலை சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் சூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோ நேரம் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.